இதுதான் ப்ரைம் லென்ஸு. ஸோ ப்ரைம் லென்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜூம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த லென்ஸை இந்த பக்கம் இருக்க ரிங்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ரிங்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ ஃபோக்கஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரிங்கு தான் இந்த ரிங்கு, ஃபோக்கஸ் ரிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல்லாக ஒரு மேனுவல் லென்ஸு, இது வந்து டி லென்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே வந்துட்டு மேனுவலாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இது ஃபோக்கஸ் ரிங்கு, இந்த ஃபஸ்ட்டு ரிங்கு, இந்த அதாவது இது வந்து லென்ஸோட ஃப்ரண்ட் அப்படின்னா இது வந்து ஃபோக்கஸ் ரிங்கு. இதில் இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அப்பச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிங்கு. இதில் தான் வந்து நம்ம வந்து அப்பச்சர் எவ்வளோ வேணும், அந்த ஓப்பன், நான் ஓப்பன் சொல்லக்கூடியது இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ரிங்கை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த ரிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் உள்ளே வந்துட்டு அந்த அப்பச்சரோட ஒரு சர்க்கிள் வந்து குறைஞ்சிட்டே வரும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு போகிறது, அது சின்ன ஹோல் தான் பொறுக்கு. ஓகேவா, உள்ளே அந்த பிளேடு மாதிரி இருக்கும், அந்த பிளேடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு அந்த சர்க்கிளை வந்துட்டு சின்னது பண்ணிக்கிட்டே வரும். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள், 16 இருக்குது. இந்த லென்ஸோட மேக்ஸிமம் அப்பச்சர் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, அதாவது மினிமம்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா இந்த எஃப் நம்பர்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. எஃப் நம்பர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பிளேட்ஸ்லாம் தெரியுதா பார்த்தீங்களா, ஃபுல்லாக சின்ன ஒரு ஓப்பன் மட்டும்தான் இருக்கும். இதுவே இது 16 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த 16 நேராக ஒரு ரெட் கலர் ஒரு டாட் வச்சு ஒரு லைன் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் நமக்கு எஃப் நம்பர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு எஃப் இருக்கிறதா நினச்சிக்கோங்க, அந்த நம்பருக்கு முன்னாடி. இதுதான் F16. இதை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போது 11 கிட்ட வந்துருச்சு. இப்போ 11 அப்படிங்கிறது வந்து F11 அப்படின்னு வச்சுக்கலாம். F11 அப்படின்னா இந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும். இப்போது 8 கிட்ட கொண்டு வரேன். இந்த லைன் வந்து 8 கிட்ட இருக்குது. ஸோ இது 8 கிட்ட இருக்கும்போது இந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து F8. இதோட அடுத்த ரேஞ்ச் என்னென்னா F5.6 ரெஞ்சில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. F5.6 கிட்ட நான் அந்த லைன் மார்க்கை கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ 5.6 நேராக இருக்கும்போது இதில் ஓப்பனை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓப்பனாக இருக்குது. இப்போது F4 நேராக அந்த லைன் மார்க்கை கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ F4 நேராக இருக்கும்போது இந்த அப்பச்சர் அந்த உள்ளே இருக்க அந்த ரிங்கோட பிளேட்ஸ்லாம் எவ்வளோ வந்துட்டு ஓப்பன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து F4 கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் வந்து இவ்வளோ இருக்கும். இப்போது இந்த லென்ஸோட மினிமம் அப்பச்சர் 1.9 தான் இதோட மினிமம் அப்பச்சர். இப்போ இதுக்கு நேராக நான் அந்த லைன் மார்க்கை கொண்டு வந்து வச்சிடுறேன். இதுக்கு மேலே இந்த பிளேடை ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த பிளேடு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சு, தெரியுதா, இந்த பிளேடே உள்ளே தெரியல, ஃபுல்லாக இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பனில் F1.9 வச்சுருக்கும்போது ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாக பிளர் ஆகி வெறும் அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். அதாவது டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டாக மாறிடும், ரொம்ப கம்மியான இடத்த தான் ஃபோக்கஸில் வச்சுருக்க முடியும். அதால் பேக்ரவுண்டெல்லாம் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இதுதான் எஃப் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் பிளர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்க முடியும். ஸோ இது வெறும் பேக்ரவுண்டு பிளரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, உள்ளே வரக்கூடிய லைட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இந்த ஓப்பன் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு லைட் வந்து உள்ளே வரும். ஸோ இந்த இதோட ஓப்பன் வந்துட்டு நமக்கு குறைய குறைய பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இதோட ஓப்பன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா. இவ்வளோ சின்னதாக இருக்கும்போது இதுக்கு உள்ளே வரக்கூடிய லைட்டோட அமௌண்ட்டும் ரொம்ப குறையும். பிளேடு வந்து ஓப்பனாக இருக்கும்போது, அதாவது எஃப் நம்பர் வந்துட்டு ரொம்ப சின்னதாக கம்மியாக இருக்கும்போது, இப்போது 1.9 எஃப் நம்பர்ஸை குறைச்சிட்டோம். எஃப் நம்பரை குறைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஓப்பன் வந்து பெருசாகிடும். எஃப் நம்பர்ஸை கூட்டும்போது F11, F16 அந்த மாதிரி மேக்ஸிமம் கொண்டு போகும்போது ஓப்பன் வந்து ரொம்ப மினிமலாக சின்னதாகிடும். ஸோ எஃப் நம்பர்ஸ் அதிகமாகும் போது லைட் வந்து குறையும், எஃப் நம்பர்ஸ் குறையும் போது லைட் வந்து அதிகமாகும். ஸோ F1.9 வைக்கும்போது ஃபுல் ஓப்பனில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த லென்ஸால் எவ்வளோ லைட்டை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ லைட்டை இந்த லென்ஸ் மூலமாக நமக்கு உள்ளே கொண்டு வரும். இதில் போட்டிருக்க நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ரேஞ்ச் நம்ம செட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ். இதில் ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டின்னு இருக்கும். இந்த இன்ஃபினிட்டியில் வச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபுல் ஏரியாவும் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி. ஆனால் எஃப் நம்பர்ஸ் வந்து கம்மியாக வைக்கும்போது ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்துடும். அப்போது மேக்ஸிமம் இருக்கும் ஃபோக்கஸ், பட்டு ஷேலோ டெப்த்தில் மேக்ஸிமம் இருக்கும். பட் இதையும் வந்துட்டு
எஃப் நம்பர்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஃபுல் ஏரியாவும் ஃபோக்கஸில் இருக்க மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி மோடில் வச்சுட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப் ஷூட் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரைம் லென்ஸு, இதில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு சில கண்ணாடிகள் தான் இருக்கும். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய இமேஜோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கலரு எல்லாமே வந்துட்டு ரொம்ப டைனமிக் ரேஞ்செலாம் செம்மையாக இருக்கும் இதில். ஸோ இதுதான் ப்ரைம் லென்ஸு. பட் ஜூம் எதுவும் பண்ண முடியாது, 50mm ப்ரைம் லென்ஸ் தான் இது. நம்ம வேணும்னா முன்னாடி போய் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட் பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம், இல்லை எவ்வளோ ஃப்ரேம் வந்து பெருசாக வைக்கணுமோ நம்ம பின்னாடி வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் ரிங்கு. இதில் வந்துட்டு எவ்வளோ நமக்கு சப்ஜெக்டோட டெப்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட் கலர் அது வந்துட்டு ஷேலோவாக வேணும்னா ஷேலோவாக வச்சுக்கலாம், இல்லை ஒய்டாக வேணும்னா ஒய்டாக எல்லாமே கவர் ஆகிற மாதிரி, பேக்ரவுண்ட்லாம் கவர் ஆகிற மாதிரி அப்படி செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெண்டு ரிங்கு மட்டும்தான் இருக்குது, அதில் சில நம்பர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம செட் பண்ணி வச்சு நம்ம ஷூட் பண்ணுறதுக்காக. பட் அது அவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த எஃப் நம்பர்ஸ் மட்டும்தான், இங்கே 4, 1.9, 4, 5.6, 8, 11, 16 அப்படின் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு வந்து காமன், எல்லா லென்ஸ்லேயுமே இதெல்லாம் இருக்கும். லென்ஸில் இல்லைனாலும் இப்போ வரக்கூடிய இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் லென்ஸு. நான் ஆட்டோமேட்டிக் லென்ஸை காமிக்கிறேன், என்னோடய ஃபியூஜி ஃபிலிம் இருக்கக்கூடிய லென்ஸையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபியூஜி ஃபிலிமில் என்னோடய அந்த கேமராவோட வந்த லென்ஸு. இந்த லென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15-45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 15mm ஒய்டாகவும் எடுத்துக்கலாம், 45mm வரைக்கும் ஜூம் போய்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரிங் வந்து ஃபோக்கஸ்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரிங்கு. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஜூமுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரிங்கு. இதில் அப்பர்ச்சருங்கிற எந்த ஒரு நம்பரும் இல்லை, அப்பர்ச்சர் வந்துட்டு நம்மளால் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் லென்ஸ். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதில் எதை திருவினாலுமே இப்போ இந்த ரிங்கை திருவினாலுமே நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, உள்ளே இருக்க பிளேடு வந்துட்டு கண்ட்ரோல் ஆகாது. அதே மாதிரி இந்த ரிங் வந்து ஜூம் ரிங்கு, இதை திருவினாலும் உள்ளே இருக்க அப்பர்ச்சர் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வராது. ஸோ இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பிளேட்ஸை வச்சு தான் என்ன ஆகும்னா இதில் வந்து இந்த மீட்டர் வந்து கேமராவுக்கு அப்பர்ச்சர் வந்துட்டு என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். ஸோ கேமராவிலேயே நம்ம டைரெக்டாக வந்துட்டு அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே லென்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது இப்போ வரக்கூடிய நிறைய லென்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் தான் வருது, நம்ம மேனுவலாக அப்பர்ச்சரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண அவசியமே கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஜிட்ஸில் நம்பரை வந்துட்டு கேமராவில் மாற்றினாவே உள்ளுக்குள்ளே அந்த பிளேட்ஸ்லாம் வந்து சின்னது பெருசாகிற வேலையை அதுவே பார்த்துக்கும். ஸோ நான் இதை வச்சு எப்படி வந்து அப்பர்ச்சரை மாற்ற அந்த இமேஜ் வந்து எந்த மாதிரியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வரக்கூடிய லைட்டோட அமௌண்ட்டும் மாறும், ப்ளஸ் டெப்த் ஆஃப் ஃபீல்டு அந்த பேக்ரவுண்ட் ப்ளர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம கேமராவில் பார்ப்போம். ஸோ இந்த கேமராவில் இருந்த லென்ஸை தான் நான் இப்போ கலட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேமராவில் இந்த கேப்பை கலட்டிட்டு கலட்டினா இதில் சென்சார் இருக்க தெரியுது உங்களுக்கு. ஸோ இதில் எதுவும் டஸ்ட்டெல்லாம் பட்டுறக்கூடாது. இதில் இந்த லென்ஸை மவுண்ட் பண்ணலாம். ஸோ லென்ஸோட பேக் கேப்பையும் கழட்டியாச்சு, கேமராலையும் இந்த கேப்பை கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் இருக்குது இல்லையா, அந்த லென்ஸ்லேயும் ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும், ப்ளஸ் இதுலேயும் ஒரு ரெட் கலர் டாட் தெரியுது இல்லையா. ஸோ அது ரெண்டையும் ஒன்றா அப்படி வச்சுட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்தேன் அப்படின்னா கிளிக்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ மவுண்ட் ஆகிடும். இப்போ கேமராவை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரியும் கீழே எஸ்எஸ்ன்னு இருக்கிறது வந்து ஷட்டர் ஸ்பீடு. ஓகேவா, இதை விட்டுருவோம். இந்த பக்கம் எஃப்னு போட்டு ஒரு நம்பர் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் எஃப் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவல் மோடில் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான முக்கியமான மோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 மோடு, எம் அப்படிங்கிறது மேனுவல் மோட், ஏ அப்படிங்கிறது அப்ரச்சர் ப்ரையாரிட்டி மோட், எஸ் அப்படிங்கிறது ஷட்டர் ஸ்பீட் மோட், பி அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரோக்ராம் மோட். ஸோ இந்த 4 மோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மோட்ஸு. மிச்சம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் தான் இது எல்லாமே. இதில் லேண்ட்ஸ்கேப் வேணும்னா இதில் வச்சு எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் வேணும்னா இதில் வச்சு எடுத்துக்கலாம், நைட் விஷன் வேணும்னா இதில் வச்சு எடுத்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து பனோரமிக் மோடு, இது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடு. இது சின்னதாக ஒரு பிளாக் கலர் டாட் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு எந்த மோடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் மேனுவல் மோடில் தான் வச்சுருக்கேன், இது ஃபுல்லி மேனுவல் மோடு. இப்போ வந்துட்டு கேமராவுக்கு எதுவுமே தெரியாது. கேமராவுக்கு வந்து இதில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்பர்ச்சர் என்னங்கிறதும் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அப்பர்ச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கேமராவுக்கு தெரியாது, எவ்வளோ ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும் அப்படிங்கிறதும் கேமராவுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ இதில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா, அப்பச்சரை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், லைட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ப்ளஸ் டெப்த் ஆஃப் ஃபீல்டை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக மேனுவல் மோடில் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா, நான் வந்துட்டு இப்போது டச் ஃபோக்கஸ்லாம் மொபைல் மாதிரி தான் வச்சுருக்கேன், அதனால் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ நான் ஃபோக்கஸை நான் மேனுவலுக்கே மாற்றிடுறேன். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் இதுக்கு மாற்றிடுறேன். இப்போ இதுக்கு மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டச் ஃபோக்கஸில் வச்சுருக்கேன், இதையும் நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம டச் பண்ணாலும் ஃபோக்கஸ் மாறாது. ஓகேவா, இப்போ என்ன ஆகும்னா, ஃபோக்கஸ் ரிங்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிங்கு இந்த ரிங்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஃபோக்கஸ் செட் பண்ணணும். இந்த லீவ்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது, இப்போ இது ஃபோக்கஸில் இருக்குது. ரெட் கலரில் பார்ப்ப போகுது, தெரியுதான்னு தெரியல, ரொம்ப மைல்டாக பார்ப்ப போகுது, அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா, பட் இப்போ இது ஃபோக்கஸில் வந்துருச்சு, நான் அந்த லீவ்ஸ்லாம் ஃபோக்கஸில் வச்சுட்டேன். ஸோ ஃபோக்கஸில் வச்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கலாம். அசிஸ்டில் உள்ளே போகும்போது பீக்கில் நான் வந்துட்டு ரெட் கலர் வச்சுருக்கேன். இது இப்போது ரெட்டு லோன்னு வச்சுக்கலாம், ரெட்டு ஹைன்னு வச்சுக்கலாம், ப்ளூ லோ ஹைன்னு வச்சுக்கலாம். இது நம்ம எந்த கலர் வைக்கிறோமோ அந்த கலரில் ஹைலைட் ஆகும், ஃபோக்கஸில் இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணுறோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர்லாம் செட் பண்ணுறேன், ப்ளூ கலரில் ஹைன்னு வச்சுருக்கேன். வச்சுட்டு மேனுவல் ஃபோக்கஸில் வச்சாச்சு. இந்த லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்லேயே இல்லை. இப்போது நான் இதை ரொட்டேட் பண்ணி ஃபோக்கஸ் கொண்டு வரேன். ஃபோக்கஸில் வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுது. இந்த லீவ்ஸ்லாம் ப்ளூ கலரில் தெரியுது, இதில் டிஸ்பிளேயில் தெரியுதான்னு தெரில எனக்கு. பட் இது வந்துட்டு ப்ளூ கலரில் பார்க்குது, ப்ளூவை விட அதனால தான் ரெட் கலரில் வைக்கிறது. ரெட் கலர் வந்து நல்லா ஹைலைட் ஆகும், ப்ளூ கலர் வந்துட்டு ஓரளவுக்கு தான் தெரியும். இது வந்துட்டு மேனுவல் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை பற்றி. பழையபடி நான் இதை ரெட்லேயே செட் பண்ணி விட்றேன். ரெட்டு தான் கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, இது உங்களுக்கு இப்போ எல்லாமே இப்போ ரெட் கலரில் தெரிய பாருங்க, இது எல்லாமே வந்து இப்போ ஃபோக்கஸில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரு கிட் லென்ஸ் தான், கிட் லென்ஸில் வந்துட்டு நமக்கு இதோட ரேஞ்ச் வந்து 15-45 mm. அதாவது இந்த டயல் இருக்கு பாருங்கள் மேலே, இந்த டயலை நம்ம ரொட்டேட் பண்ணி அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த டயலை ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த எஃப் நம்பர்ஸ் மாறுறது உங்களுக்கு தெரியும். 6.4, 7.1, 8, 9, 10, 11, 13, 8, 14, 16, 18, 20, 22. 22 தான் மேக்ஸிமம் அப்பர்ச்சர். ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 22 போகும்போது என்ன ஆகும்னா, ஃபுல்லாக அந்த ஓப்பன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இந்த அப்பர்ச்சரோட ஓப்பன் எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு எல்லாமே ஃபோக்கஸில் வந்துடும், டெப்த் ஆஃப் ஃபீல்டே உள்ளே இருக்காது, எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, வரக்கூடிய லைட்டோட அமௌண்ட்டும் குறையும், அதனால தான் நல்லா வெளிச்சத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து டார்க்காக தெரியும். எஃப் நம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்தினதுனால பொதுக்கு வேறு எதையும் பார்க்காதீங்க, எஃப் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். எஃப் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் லைட் வந்து கம்மியாக வருது. இப்போ எஃப் நம்பர்ஸை நான் இந்த டயலை ரொட்டேட் பண்ணி கம்மி பண்ணுறேன். எஃப் நம்பர்ஸ் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லைட் அதிகமாகிறது உங்களுக்கு தெரியும். 3.5 எஃப் நம்பர்ஸ் 3.5 வந்துருச்சு. 3.5 இருக்கும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வருது, அதனால் இமேஜ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஓகேவா, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டும் இருக்கும், அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இப்போது நான் இப்போ ஜஸ்ட் இதை ஜூம் பண்ணுறேன். இந்த இமேஜை வந்துட்டு நான் இப்போ ஜூம் போகிறேன் பாருங்கள், எஃப் நம்பர்ஸ் மாறிச்சு போகிறேங்க. ஸோ ஏன் இந்த எஃப் நம்பர்ஸ் இப்போ மாறிச்சு, 3.5 தானே இருந்துச்சு, ஏன் எஃப் நம்பர்ஸ் மாறிச்சு அப்படின்னா, நம்ம ஜூம் ரேஞ்ச் வந்துட்டு அதிகமாக அதிகமாக எஃப் நம்பர்ஸ் இந்த மாதிரி கூடிரும். இதுதான் வந்துட்டு நார்மல் கிட் லென்ஸுக்கும் ப்ரைம் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ ஜூம் போகும்போது என்ன ஆகும்னா, எஃப் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஃபுல்லாக ஒயிட் ரேஞ்சில் இருக்கும்போது பெருசாக பேக்ரவுண்ட் பிளர் கொண்டு வர முடியாது, பட் எஃப் நம்பர்ஸை குறைச்சிக்கலாம், பேக்ரவுண்ட் பிளர் கொண்டு வர முடியாது. ஆனால் ப்ரைம் லென்ஸில் எஃப் நம்பர்ஸை குறைச்சிட்டு இதே ரேஞ்சில் வச்சுட்டு கூட பேக்ரவுண்ட் பிளர் கொண்டு வரலாம். பட் அதுக்கு ஜூம் போகணும்னு அவசியமே இல்லை, சப்ஜெக்ட் பக்கத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட்லாம் பிளர் ஆகிக்கும். பட் கிட் லென்ஸில் அதை பண்ணுறது கஷ்டம். என்ன ஆகுனா, ஜூம் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸில் வைக்கணும். அப்படி ஃபோக்கஸில் வைக்கும்போது எஃப் நம்பர்ஸ் வந்து மினிமம் குறைச்சோம் அப்படின்னா ஒரு 5.6 தான் இதில் மினிமமாக இருக்குது, அதாவது ஃபுல் ஜூமில். இப்போ ஜூம் ஃபுல்லாக போயிட்டேன், ஜூம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.6. இந்த எஃப் நம்பர்ஸை என்னால் குறைக்க முடியாது, பார்த்தா தெரியும். நான் அந்த டயலை ரொட்டேட் பண்ணுறேன், ஆனால் எஃப் நம்பர்ஸ் குறைய மாட்டேங்குது, கூட மட்டும்தான் செய்யுது, தெரியுதா? ஸோ எஃப் நம்பர்ஸை அதிகப்படுத்த தான் முடியுது, எஃப் நம்பர்ஸை குறைக்க முடியல. இந்த எஃப் நம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய லென்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும். எஃப் நம்பர்ஸ் 2, 1.9 இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எஃப் நம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய லென்ஸோட ரேட்டெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லென்ஸ் செய்கிறது ரொம்பவே கஷ்டம், அதுக்கு நிஜமாகவுமே வந்துட்டு எக்ஸ்பென்ஸாக தான் ஆகும். ஸோ குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும், ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு நல்லாவே கிடைக்கும்.
ஸோ அதான் நமக்கு சினிமாவில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான லென்ஸாக தான் இருக்கும். இப்போ கிட் லென்ஸ் அதுக்காக குவாலிட்டி இல்லைன்னா சொல்லிட முடியாது, இதுவுமே ஒரு சூப்பரான லென்ஸ் தான், இமேஜ்லாம் நல்லா ஷார்ப்பாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா 5.6 தான் இப்போ இதோட ஜூம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மினிமம் அப்பர்ச்சர். இதை விட அதிகப்படுத்தலாமே தவிர அப்பர்ச்சரை குறைக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா லைட்டு குறையும். 3.5 வரக்கூடிய லைட்டை விட 5.6 வரக்கூடிய லைட்டோட அமௌண்ட் வந்து குறையும். இதுவே ப்ரைம் லென்ஸில் ஜூம் ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா பக்கத்தில் போயிடுவோம் இல்லையா, சப்ஜெக்டிவ் பக்கத்தில் போயிடுவோம், வரக்கூடிய லைட்டு வந்து 3.5 அப்பர்ச்சர்னா 3.5 இல்லை 2 F/2 வரக்கூடிய லைட்டு அந்த அளவுக்கு வந்து அதிகமான லைட்டை நமக்கு வந்து உள்ளே கொடுக்கும். ஓகேவா, இப்போது ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது. நமக்கு ஜூம் வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஜூமும் வந்தாச்சு, எஃப் வந்து 5.6. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பிளரெலாம் வருது ஓரளவுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் இது மட்டும் தான் ஃபோக்கஸில் இருக்குது, இப்போ பேக்ரவுண்ட் பிளர்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ வச்சுட்டு கிளிக், ஸோ இமேஜ் பார்த்தீங்களா. ஸோ ஏன் இது வந்துட்டு ஒரு பிளர்ரியாக தெரியுது அப்படிங்கிறதுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து அவ்வளோ ஷார்ப்பாகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதை வந்துட்டு நான் இன்னொரு செஷனில் சொல்கிறேன். அதுக்கு வந்து காரணம் ஷட்டர் ஸ்பீடு. ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/20 தான் இருக்குது, பட் அது பத்தாது, அதனால் வரக்கூடிய இது தான் இந்த மாதிரி கொஞ்சம் பிளர்ரி எஃபெக்டாக வருது. இப்போவே நான் அதை வந்துட்டு ஷட்டர் ஸ்பீடாக நான் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன், அப்போ என்ன ஆகுது மறுபடியும் லைட் குறைஞ்சி போகுது. ஓகேவா, ஸோ அப்பர்ச்சர் அதே ரேஞ்சில் தான் இருக்குது, ஷட்டர் ஸ்பீடு அதிகப்படுத்தும் போது நமக்கு லைட்டோட அமௌண்ட்டு குறையுது. இப்போ நான் கொஞ்சம் ISO ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹிஸ்டோகிராமில் நமக்கு வந்து இது வந்து லைட் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஹிஸ்டோகிராம். ஸோ சப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இமேஜை நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கா? முதல் இருந்த இமேஜை விட இது நல்லாவே ஷார்ப்பாக தெரியும். பட் இதுக்கெலாம் மினிமம் வந்துட்டு ஒரு 160 அந்த மாதிரியாவது வச்சுருக்கணும், ஏன்னா காற்றுல அந்த லீவ்ஸ்லாம் ஆடும். ஓகேவா, ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், அதை விட இன்னுமே ஷார்ப்பாக இருக்கும் இந்த இமேஜ். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்பர்ச்சர் வேல்யூவை குறைக்கிறதுனாலையும் கூட்டுறதுனாலையும் எவ்வளோ வந்து அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து உள்ளே வருது, அப்புறம் இமேஜ் வந்துட்டு பேக்ரவுண்ட் பிளர் எந்த அளவுக்கு வந்து மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் இதை வந்துட்டு நான் அதிகப்படுத்துகிறேன். இப்போ F8 போகும்போது பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அந்த பிளரி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ எஃப் நம்பர்ஸை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எஃப் நம்பர்ஸை ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே வரேன். இது வந்துட்டு இப்போ 5.6 தான், இப்போது இந்த ஜூம் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மினிமம் பிக்சரை நான் சொல்கிறேன். ஃபுல் ஜூமில் இருக்குது, ஃபுல் ஜூமில். ஸோ F5.6 இருக்கும்போது F5.6 இருக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் பிளர் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்துட்டு இந்த லீவ்ஸ் தான், இந்த லீவ்ஸை காட்டிலும் பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் எவ்வளோ பிளரியாக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த எஃப் நம்பர்ஸை அதிகப்படுத்துகிறேன். F6.4 பேக்ரவுண்ட் பாருங்கள், F7.1 பேக்ரவுண்ட் பாருங்கள், F8 பேக்ரவுண்ட், F9 10, 11, 13. தெரியுது அவங்களுக்கு முதல் இருந்த பிளர்ரி எஃபெக்ட்டுக்கு இப்போ அந்த பிளர் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. F14, F16, F18. ஸோ ஓரளவுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஃபோக்கஸில் தான் இருக்குது, பிளர் ஆகலை. தெரியும் பின்னாடி இருக்கிறதும் ஃபோக்கஸில் தான் வருது. நான் மேக்ஸிமம் கொண்டு போகிறேன், F22 போயிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா சப்ஜெக்டும் ஃபோக்கஸில் இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஃபோக்கஸில் தான் இருக்குது, ஸோ பிளர்ரே ஆகலை. இதுவே எஃப் நம்பர்ஸை குறைக்க குறைக்க என்ன ஆகுன்னா பின்னாடி இருக்கிறது அவுட் ஆகிட்டே வரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இதுதான் 5.6 இப்போ இந்த லீவ்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸில் இருக்குது, பின்னாடி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. இந்த லென்ஸ்னால் மேக்ஸிமம் இவ்வளோ பிளர் தான் கொடுக்க முடியும் எனக்கு கிட் லென்ஸ். இதுவே கொஞ்சம் ப்ரைம் லென்ஸ் மாதிரியான லென்ஸ்லலாம் முதல் காமிச்ச லென்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பேக்ரவுண்ட் பிளர் நல்லாவே கொடுக்கலாம், சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருக்கணும், நான் இப்போ வந்து இதோட அப்பர்ச்சர் வேல்யூவை வந்து நான்
குறைச்சேன் கூட்டினேன். ஆனால் இதோட லைட் வந்துட்டு எனக்கு மாறவே இல்லை. ஏன், வெறும் பேக்ரவுண்டு ஃபோக்கஸ் மட்டும்தான் குறையுது கூடுது, பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்ட் மட்டும்தான் கம்மியாகுது அதிகமாகுது, லைட் வந்து மாறவே இல்லை, லைட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் மோடை சேஞ்ச் பண்ணிட்டேன், இதில் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் வச்சுட்டேன். பார்த்தா தெரியும், மேனுவல் மோடில் இருந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் வச்சுட்டேன். இந்த மோட்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ண சட்ட ஸ்பீடை கேமரா வந்துட்டு அந்த லைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே கொடுக்கும். இந்த இமேஜுக்கு பர்டிகுலராக எவ்வளோ லைட்டு தேவை அப்படிங்கிறத இந்த கேமராவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து எவ்வளோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேணுங்கிறத மட்டும் நான் செட் பண்ணால் போதும், எஃப் நம்பர்ஸை மட்டும் தான் நான் செட் பண்ணுறேன். இப்போ சட்ட ஸ்பீடு எவ்வளோ வேணுங்கிறத கேமராவே டிசைட் பண்ணிடுது. அதனால தான் இந்த இமேஜ் வந்து டார்க் ஆகாமல் இருக்குது. இதுவே வந்துட்டு நான் அப்போ மேனுவல் மோடில் வைக்கிறேன். ஓகே, மேனுவல் மோடில் வச்சிட்டேன். இப்போது F10, F7, F5.6 போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா ப்ரைட் ஆகிடுது. இப்போ இதை குறைக்க குறைக்க என்ன ஆகுது அப்படின்னா, இமேஜ் அப்படியே ஃபுல்லாக டார்க் ஆகிடுது. இது ஃபுல்லாக மேனுவல் மோடு. பட் இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இப்போது சட்ட ஸ்பீடு அதிகமாக இருக்குது, சட்ட ஸ்பீடை இதுக்கேற்ற மாதிரி குறைக்கணும். சட்ட ஸ்பீடை குறைக்கிறது இந்த டயல், ஃப்ரண்ட்டில் இருக்க டயல், இதோ இந்த டயல் அட்ஜஸ்ட் பண்ணி சட்ட ஸ்பீட் கம்மி பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் மாறுறது சட்ட ஸ்பீடு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்கு சட்ட ஸ்பீடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சட்ட ஸ்பீடு மினிமமாக நம்ம ஹேண்ட் ஹோல்டு பண்ணி எடுக்கிறதுக்கு 100 மேலே இருக்கிறது தான் பெட்டர். ஸோ 100 மேலே இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து நமக்கு கேமராக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ எஃப் நம்பர்ஸ் 20 வச்சுருக்கேன், எஃப் நம்பரை இப்போ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சட்ட ஸ்பீடு 100 இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்கா? அந்த ஹிஸ்டோகிராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது ஃபுல்லாக டார்க் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹிஸ்டோகிராம் ஒரு பக்கமாக ஒதுங்கிடுச்சு, இந்த பக்கம் வந்துருச்சு, ஹிஸ்டோகிராம் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போது டிம்மாக இருக்குது, இமேஜில் லைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இது வர வர பாருங்கள், ஹிஸ்டோகிராம் அதிகமாகிட்டே போகும். இதுவே ஓவர் எக்ஸ்போஸ்க்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இமேஜே வந்துட்டு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். எப்படி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னா, சட்ட ஸ்பீடை ரொம்ப குறைச்சாலும் இமேஜ் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட்டில் ஏறிடுச்சு. ஸோ லைட் ஓவராக இருக்குது, தேவைக்கு அதிகமான லைட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஹிஸ்டோகிராம் நான் இப்போ சென்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு தேவையான கரெக்டான லைட்டில் இருக்குது. இப்போ ஃபோட்டோ எடுத்தால் இது வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்போசரில் இந்த ஃபோட்டோ இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஹிஸ்டோகிராம் ஆன் பண்ணி வச்சு இந்த ஹிஸ்டோகிராமையும் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ஹிஸ்டோகிராமையும் பார்க்கணும், எஃப் நம்பர்ஸ் அது எவ்வளோ பேக்ரவுண்ட் ப்ளர் வேணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் லைட்டு உள்ளே வரத்துக்கும் இந்த எஃப் நம்பர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜ் பாருங்கள், இதில் நம்ம லென்ஸோட ஓப்பன் பெருசாக இருக்கும்போது, அந்த அப்பர்ச்சரோட ஓப்பன் பெருசாக இருக்கும்போது எஃப் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. எஃப் நம்பர்ஸ் மேக்ஸிமம் போகும்போது ஒரு சின்ன ஓப்பன் தான் நமக்கு லென்ஸில் கிடைக்கிது. ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய லைட்டோட அமௌண்ட்டும் கம்மியாகும் அப்படிங்கிறத ஒரு இமேஜோட எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜில் மேலே வந்து எஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது 1.4 எவ்வளோ பெரிய ஓப்பன் இருக்கும், அது மாதிரி எஃப் நம்பர்ஸ் கூட கூட அதோடய ஓப்பன் வந்து எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத மேலே இந்த இமேஜில் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு, டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ஓப்பன் வந்து பெருசாக இருக்கும்போது இந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். அதாவது ஓப்பன் பெருசாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1.4 வச்சுக்கோங்க, 1.4 அப்படின்னா பெரிய ஓப்பனாக இருக்கும்போது ஒரு சின்ன ஏரியா தான் ஃபோக்கஸில் வரும். அப்போ டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை ஃபோக்கஸில் வைக்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபோக்கஸில் இருக்கும், பேக்ரவுண்டு இந்த மாதிரி ப்ளர் ஆகிடும். இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சைடு ஆங்கிளில் இதை காமிச்சிருக்கிறாங்க. கேமரா இங்கே வச்சு நம்ம எடுக்கிறோம், இங்கே வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க ஒரு பூச்செடி கவர் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்க மானோ இல்லை இந்த மரமோ நமக்கு இமேஜில் வந்து தெரியலை, ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி ப்ளர்ரியாக தான் தெரியுது. இந்த பூ மட்டும்தான் நமக்கு வந்து ஃபோக்கஸில் இருக்குது, அதாவது இந்த இந்த செடி மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்குது. ஓகே, இதுவே எஃப் நம்பர்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஓப்பன் பெருசாக வச்சு எடுக்கும்போது இது எஃப் நம்பர்ஸ் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, 5.6 வச்சுக்கிறோம், 5.6 இவ்வளோ பெரிய இடம் வந்து நமக்கு கவர் ஆகுது. அதாவது இந்த செடியும் இந்த மானும் ஃபோக்கஸில் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடி அப்படியே இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க மானும் வேறு எதையுமே ஃபோக்கஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண கிடையாது, எஃப் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கூட்டுறோம். அதனால் பின்னாடி இருக்க மானும்
லேசாக தெரியுது இதில். அடுத்து எஃப் நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், எஃப் லெவனுக்கு கொண்டு போகிறோம். எஃப் லெவனுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செடி, இந்த பின்னாடி இருக்க மான், அதுக்கு பின்னாடி இருக்க மரம், இது எல்லாமே ஃபோக்கஸில் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஏரியாவும் வந்துட்டு ஃபோக்கஸில் வரணும் அப்படின்னா நம்ம எஃப் நம்பர்ஸை அதிகப்படுத்தணும். அப்போது எஃப் நம்பர்ஸ் அதிகப்படுத்தும் போது எல்லாமே ஃபோக்கஸில் வரும். எஃப் நம்பர்ஸை குறைக்கும் போது நமக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு குறைஞ்சி போய் ஷேலோவாகிடும். ஸோ பேக்ரவுண்ட்லாம் பிளர்ரியாக இருக்கும். ஸோ இதுதான் அப்பர்ச்சர் வந்துட்டு டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் நான் இன்னும் சில இமேஜஸ் வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். அதில் லைட்டும் வந்து இதோட ஷேலோவாக இருக்கும்போது லைட் எப்படி வந்துட்டு குறையுது, அதை எப்படி வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் சட்ட ஸ்பீட் நமக்கு வந்து மாற்றவே இல்லை, சட்ட ஸ்பீட் வந்து சேம் சட்ட ஸ்பீடில் தான் இருக்குது. எல்லாமே 1/90 செகண்ட்ஸில் தான் எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோஸ்லாம். இதில் எஃப் நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 1.8 எடுத்தது, இது 2.8 எடுத்தது, இது எஃப் 4 எடுத்தது, இது எஃப் 5.6 எடுத்தது, இது எஃப் 8 எடுத்தது, இது எஃப் 11 எடுத்தது, இது எஃப் 16, எஃப் 22. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இதில் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து உள்ளே வருது எஃப் 1.8. எஃப் 22 பார்க்கும்போது ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து உள்ளே வருது, அதனால் சப்ஜெக்ட் வந்துட்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ ஓகேவா, சட்ட ஸ்பீடு வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகலை, அப்பர்ச்சர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இப்படி தான் ஆகும். இதுவே வந்து சட்ட ஸ்பீடையும் நம்ம உள்ளே வரக்கூடிய லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தால் அந்த இமேஜ் எப்படி இருக்குங்கிறது. இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் எஃப் நம்பர் 2.8 இருக்கும்போது இந்த ஜாடி மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்குது, பேக்ரவுண்ட்லாம் பிளர் ஆகிடுச்சு. இதுவே எஃப் 5.6 இருக்கும்போது ஜாடிக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு அது என்ன என்னங்கிறது தெரியுது, பட் ஸ்டில் கொஞ்சம் பிளரியாக தான் இருக்குது. இது எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்குது. இது இது மேலே இருக்க ஃபோக்கஸை நம்ம மாற்றவே இல்லை, வெறுமனை எஃப் நம்பர்ஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரோம். இப்போ எஃப் 11 பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி இருக்கிறது ஓரளவுக்கு அதெல்லாம் என்னங்கிறது நல்லாவே தெரியுது, ஆனால் ஷார்ப்பாக இல்லை. இப்போ எஃப் 22 போகும்போது எல்லாமே ஃபோக்கஸில் இருக்குது, பின்னாடி இருக்கிறது என்ன என்னங்கிறதும் நல்லாவே தெரியுது. இது வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த எஃப் நம்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சட்ட ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, எஃப் நம்பர்ஸை கூட்டும் போதும் குறைக்கும் போதும் நமக்கு லைட்டு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது, இமேஜோட எக்ஸ்போசர் வந்து மாறவே இல்லை, பேக்ரவுண்ட் பிளர் மட்டும் டெப்த் ஆஃப் ஃபீல்டு மட்டும் மாறும். எக்ஸாம்பிளையும் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் எஃப் 1.8 எடுக்கும்போது இந்த ஃப்ளவர் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்குது, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. இது ப்ரைம் லென்ஸில் எடுத்தது, இது பார்க்கும்போதே தெரியுது எஃப் 1.8 வரைக்கும் நல்ல ஒரு டீப்பான அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய ப்ரைம் லென்ஸ், 50mm லென்ஸ், அதனால் நல்லாவே பேக்ரவுண்ட் பிளர் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.8, பின்னாடி ஓரளவுக்கு நமக்கு வந்து சப்ஜெக்ட் தெரிய ஆரம்பிக்குது. எஃப் 4 பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. எஃப் 5.6 போகும்போது ஓரளவுக்கு பின்னாடி நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. எஃப் 16 போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, பட் பிளரியாக இருக்குது லைட்டாக. இதுவே எஃப் 22 போகும்போது ஓரளவுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் என்னங்கிறது கவர் ஆகி ஃபோக்கஸில் வருது. ஸோ இதுதான் அப்பர்ச்சர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டும் கண்ட்ரோல் ஆகும். பட் இதெல்லாம் வந்துட்டு அப்பர்ச்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உள்ளே வரக்கூடிய லைட்டை வந்து சட்ட ஸ்பீட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ், அதனால தான் இமேஜ் வந்துட்டு அப்பர்ச்சரை மாற்றும் போதும் டார்க் ஆகாமல் இருக்குது. ஓகேவா?